வெர்டிகல் பார் வந்து எங்க டைப் பண்ணோம், எத்தனை இன்ச் எல்டி இருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சி6 எழுதி இருக்கு. மறக்காம சைட்டுக்கு வரும்போது ஹெல்மெட் ஷூஸ் எல்லாமே வியர் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா ஒரு இன்ஜினியரோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஹலோ ஆல், வெல்கம் டு கே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெடசலோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எப்படி சைட்டில் செக் பண்ணுறன்றதை வந்து பார்க்க போகிறோம். பெடசல் எதுக்காக கொடுக்குன்ற ரீசனை வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெடசல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எப்படி செக் பண்ணுறன்றதை வந்து நம்ம சைட்டில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். A6 காலத்தோட பெடசல் வந்து செக் பண்ண போகிறோம். அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த பேப்பரில் இருக்குது. அதாவது பார்த்தீங்களா, பெடசல் நம்பர் P6, கிரிட் நம்பர் வந்து A6. இப்போ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம இருக்கான்றதை வந்து இப்போ செக் பண்ணலாம். அப்போ வந்து 40 நம்பர்ஸ் ஆஃப் 10 டையா இருக்கான்னு செக் பண்ணோம். அது இல்லாமல் வந்து 8x6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டர் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாமே இங்கே வந்து சைட்டில் இருக்கான்னு இப்போ செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 40 நம்பர்ஸ் ஆஃப் 10 டையாக இருக்குது. 8x6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டரில் வந்து சிரப்ஸ் இருக்கணும். அதாவது இது வந்து 8mm சிரப்ஸு. 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டரில் வந்து ஸ்பேசிங்கில் வந்து இனிமேல் தான் அவங்க வந்து ராடை வந்து அவங்க டைப் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ft 6 இன்ச்சஸ் இருக்கணும். அதாவது லென்த்து வந்து 3 ft 6 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கலாம். 3 ft 6 இன்ச்சஸ் இருக்காங்க. த்ரீ ஃபீட் 2 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ இந்த சைடு 2 இன்ச்சு கவரு, இந்த சைடு 2 இன்ச்சு கவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 ft 6 இன்ச்சஸ் வந்துடும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 2 ft 3 இன்ச்சஸ் இருக்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 ft 11 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ இந்த சைடு 2 இன்ச்சு கவரு, அந்த சைடு 2 இன்ச்சு கவரு. ஸோ 2 ft 3 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. பெடசலோட எல் எப்படி வந்து வளைக்கணுன்றது வந்து நான் காங்கிரீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பெடசலோட வெர்டிகல் பார் வந்து எங்கே டைப் பண்ணோம், எத்தனை இன்ச்சு எல்டி இருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெர்டிகல் பார்ஸ் வந்து டாப் ஆஃப் ஃபூட்டிங் மேட்டில் வந்து டைப் பண்ணணும்னு நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி வெர்டிகல் பாரோட ராடு வந்து டைப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து C5, அதாவது C5 கிரிட்டோட பெடசல் வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணலாம். 2 ft 6 இன்ச் 2 ft 6 இன்ச் கொடுத்துருக்கோம். இதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம கீழே போய் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க செக் பண்ணலாம். இப்போ C5 காலத்தோட பெடசலோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் ஆஃப் 10 டயா. அப்புறம் 8mm 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டரில் வந்து சிரப்ஸு. சுற்றி வந்து 2 இன்ச் வந்து கவர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 10 நம்பர்ஸ் ஆஃப் 10 டயா வந்து நம்ம இருக்கான்றதை வந்து இப்போ செக் பண்ணலாம். வாங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, இந்த பக்கம் 6, 7, 8, 9, 10. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் ஆஃப் 10 டயா இருக்குது. 8mm 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டரில் வந்து சிரப்ஸ் இருக்கும். இது வந்து 8mm சிரப்ஸு. 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டரில் வந்து இனிமேல் தான் வந்து அவங்க வந்து சிரப்ஸ் வந்து கட்டுவாங்க. இது 2 ft 6 இன்ச்சஸ் பை 2 ft 6 இன்ச்சஸ் டைமென்ஷன் இருக்கான்றதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணலாம். வாங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா, 2 ft 2 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு 2 இன்ச்சு கவர், அந்த சைடு 2 இன்ச்சு கவர். ஸோ 2 ft 6 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வாங்க இங்கே பார்த்தீங்களா, 2 ft 2 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ இந்த சைடு 2 இன்ச்சு கவர், அந்த சைடு 2 இன்ச்சு கவர். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெடசலுக்கு வந்து ஷட்டரிங்கான மார்க்கிங். இந்த லைனில் தான் வந்து அவங்க வந்து ஷட்டரிங்கை வந்து பேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க வந்து காங்கிரீட்டை வந்து ஈஸியாக போட முடியும். இப்போ தான் வந்து பெடசலுக்கு வந்து ரிங்ஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். 8 டேயா 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரப்ஸ் வந்து கட்டிட்டுருக்காங்க பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபூட்டிங்கை தனியாகவும் பெடசலையும் தனியாக தான் காங்கிரீட் போட முடியும். அந்த மார்க்கிங் வந்து ஷட்டரிங்க்கு,
பெடசல் எது குடுக்குறன்ற ரீசன் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோட்டிங்கும் தனியாகவும் பெடசலையும் தனியாக தான் வந்து காங்கிரீட் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பெடசலுக்கு வந்து சென்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் வந்து காங்கிரீட் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபார்ம் ஒர்க்கு, பெடசலோட ஃபார்ம் ஒர்க்கு. தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.